வணக்கம் நண்பா. சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, பல பேர் பல நாளா கேட்டுக்கிட்டே இருந்த அந்த வீடியோ இன்னைக்குதான். சோ இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. என்ன அப்படின்னா, ஸ்டேரிங்க வச்சு பமி விளையாட போறோம். சோ GTA 5, அதுக்கப்புறமா டர்ட் 3 or 2 சம்திங் ஏதோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதையும் பாத்தீங்க அப்படின்னா பமி விளையாட போறோம். சோ அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேரிங்க பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஆக்சுவலா இதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஸ்டேரிங் வாங்கியிருந்தோம், அந்த ஃபெராரியோட ஐகான்லாம் வச்சு. அந்த ஸ்டேரிங் பாத்தீங்க அப்படின்னா பல கேம்ஸ் சப்போர்ட் பண்ணல, ரொம்ப பழைய கேம்ஸ் சப்போர்ட் பண்ணனால அந்த ஸ்டேரிங்க ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்டேரிங் மறக்காம சோ சுவிட்ச போட்டுடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் இருக்கு. போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி திரும்பும். சோ இந்த ஸ்டேரிங்க மாற்றுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க படாத பாடு பட்டோம். இங்க டேபிளவே நாங்க அறுத்துருக்கோம், இங்க தெரியுது நினைக்கிறவங்களுக்கு. சோ டேபிளவே ஒரே ஒரு சின்ன ஒரு பார்ட்டை மட்டும் ரெண்டு சைடு கட் பண்ணி ஸ்டேரிங்க பாத்தீங்க அப்படின்னா மாட்டிருக்கோம். ஆன் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 360 degrees பாத்தீங்க அப்படின்னா சுத்தும். சோ கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏபிசி இருக்கு, பமி சொல்ற மாதிரி இந்த ஆக்சிலேட்டர், அதுக்கப்புறமா பிரேக்கு, கிளச்சு, இந்த மூணுமே இருக்கு. மோஸ்ட்லி நிறைய கேம்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளச்சு தேவைப்படுறது இல்ல, ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும் இருந்தா போதும். நம்ம வேணும்னா மேனுவலா கிளச்சுக்கு மாத்திக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேரிங் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெடியா இருக்கு. GTA 5 நாங்க இதை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா GTA 5 நம்ம வளர்றப்போ நம்ம ஒரு சில கிராக் ஃபைலு பேட்ச் எல்லாம் போட்டனால பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட்டை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு GTA 5 உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டர்ட் 4 நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த டர்ட் 4 பாத்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணலாம். செம்மையா இருக்கு உண்மையாலுமே. வந்துட்டு இந்த ஸ்டேரிங் யூஸ் பண்ணி வளர்றப்போ தலை அதெல்லாம் குடு, கொடுத்தா தானே ஸ்டேரிங் ஒர்க் ஆகும். ஃப்ரீ ரோம் கூட என்டர் கொடு, அழுத்து. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பமி வந்துட்டு காலை வச்சு அமுத்துறா, அமுத்த அமுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் இங்கே திருப்புறா, அங்கே காரு வந்துட்டு போகுது. நீ ட்ரிஃப்ட் பண்ணணும், நிறைய ட்ரிஃப்ட் பண்ணணும், அதுக்கு தான் இந்த இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கும், சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். இதில் வந்துட்டு இதை இதை வச்சு வளர்றப்போ ஸோ உண்மையாலுமே வேர்த் இது. உண்மையாலுமே நம்ம கொடுக்குற காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்த் எவ்வளோன்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சோ போட்டு தலை பாத்தீங்கன்னா திருப்பு திருப்புன்னு திருப்புறா. நம்ம அந்த கேமுக்குள்ள ஏதாவது குழி மேட்ல ஏத்தனாலோ இல்ல ஆக்சிடென்ட் ஆனாலோ எல்லா ஃபீலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேரிங்ல தெரியும். ஸ்டேரிங் பாத்தீங்க அப்படின்னா வைப்ரேட் ஆகும், ஸ்டேரிங் கம்ப்ளீட்டா ஆட ஆரம்பிக்கும். வேற லெவல்ல இருக்குது வளர்றதுக்கு. சோ உங்களுக்கு வந்துட்டு GTA 5 நான் வளர்றப்போ உங்களுக்கு காட்டுறேன், செம்மையா இருக்கும். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஒரு கார் பாத்தீங்க அப்படின்னா பமி கிட்ட இருக்கு, GTA 5 ஓபன் பண்ணியாச்சு, வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது. சோ GTA 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கா இருந்தாலும் இதுல வந்துட்டு கியர் போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எஸ் என்னன்னு சொல்லி கீழே தெரியுது பாருங்க. ஆமா இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கியர், ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே மூவ் பண்ணு பமி, அப்படியே மூவ் பண்ணு, மூவ் பண்ண மூவ் பண்ண மூவ் பண்ண அப்படியே செகண்ட் கியர் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ செகண்ட் கியர் போட்டு அப்படியே மூவ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா GTA 5 விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ GTA 5 விளாட்றதுக்கு உண்மையாலுமே சீரியஸாக சூப்பராக இருக்கும். நம்ம ஒரிஜினலாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த கேம் விளாட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆமாம் நான் சூப்பராக ஓட்டுவேன். சவுண்ட் வருதா, கார் ஓடுற சவுண்ட்? தேர்ட் கியர் போட்டு தூக்கு. ஏ ஆட
அட்ரஸ் தூக்கிட்டாரோ போலீஸ் கேஸ் ஆயிரும்னு சொல்லிட்டேன். பார்த்து ஓட்டு நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வண்டி ஓட்டுறப்போ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பினா போதும், லைட்டாக அப்படியே திருப்பினா போதும், அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி திரும்பிடும். இந்த பழைய காலத்து வண்டியெலாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நம்ம கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை போட்டு நல்லா திருப்பு திருப்புன்னு திருப்பணும். ஸோ திருப்பினா தான் மொத்தமாக கார் திரும்பும். அது மட்டும் இல்லாமல் இதில் சிங்கிள் கியர் வெஹிக்கிள்லாம் இருக்குது ஜிடிஏ 5 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சிங்கிள் கியர் வெஹிக்கிள்லாம் நம்ம வந்துட்டு வெறும் ஒரே ஒரு கியர் மட்டும் போட்டு செமையாக ஓட்டலாம். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸு பற்றி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன், வேறு லெவலில் போயிட்டுருக்கீங்க. தலை சுத்தி கீரை போட்டு அடிச்சு தூக்கு பமி எடுத்துருக்கோம். இதுக்கு சிங்கிள் கியர் மட்டும் தான், ஒரே ஒரு கியர் மட்டும் போட்டு அப்படியே போலாம். அண்ட் ரிவர்ஸ் கியர் ஒன்று போட்டு திருப்பி பின்னாடி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இது. நம்ம ஸ்பீடா வந்துட்டு ஒரு பூஸ்ட் போட்டு அப்படியே பறக்கலாம் அந்த வண்டியில. ஆனா பமி பாலத்து மேல ஏறிட்டா, இங்கே டேர்னிங்லாம் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஸ்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. உனக்கு எதாவது மண்டை உடஞ்சிருச்சா? ஆமாம், தலையெல்லாம் வலிக்குது எனக்கு. கமான் கமான் கமான், ஸ்டியரிங் எல்லாம் குலுங்கிடுச்சுடா. ஸ்டியரிங்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆடும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம அப்படியே நேராக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே வண்டி ஓட்டினா எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆமாம், தெனர்றீங்களே தல. ஓ ஷிட், மை காட், வேண்டாம் சிக்னல் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு நம்மளுக்கு சிக்னல் எல்லாம் வேண்டாம். யூ ஆர் எ ஃப்ரீ பேர்ட் இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திருப்பு, அடுத்த வண்டி ஓட்றியா? ஏய் போலீஸ் வண்டி, ஆய் இங்க ஒய்யால செத்த நீ போ. போலீஸ் வண்டி அடிச்சு, ஓ சீக்கிரம் பின்னாடி வா. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பமியை போலீஸ் கிட்டேருந்து காப்பாற்றியாச்சு. ஸோ காப்பாற்றி வேறு வண்டியெல்லாம் எடுத்து கொடுத்து பமி ஓட்டிகிட்ருக்கா. எங்கேயும் இடிக்காமல் போ, தயவு செஞ்சு வாண்டட் லெவல் திருப்பி எடுத்துக்காத, யாரையும் போய் முட்டாத. பேக் வா பமி, ஏன்டா அவ்வளோ தள்ளிட்டு போகிற, ரிவர்ஸ் போடு. சார் வேறு லெவலில் இருக்குது கார்லாம், பயங்கரம் பமி பயங்கரம். தெரியல அதான் இவன் ஏன் முன்னாடி வரா? அவள் அப்படி தான் வருவா, நீ அவள் போகிற ரோட்டில் போய் நின்றுட்டுருக்க, நீ இப்போ போய் அவனை இடிச்ச. ஓகே போ போ, நில் 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 நில், சிக்னல் போட்டிருக்கு. ஆ போ, சூப்பர் 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 சூப்பர். பாத்தியா கரெக்டா ஓட்டிட்டல, திருப்பு. சரி போ, நேராகவே போ. சிக்னலில் நின்றுட்டு போகலாம். இத்தனை நேரம் ரூல்ஸவே மதிக்காமல் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு இப்போ சிக்னலில் போய் நிற்கிறியா நீ? எனக்கும் கையெல்லாம் அறிக்கி டக்குன்னு விளாட்ணும்னு சொல்லி தோணுது, ஆனால் நீ விளாண்டுருக்க, வாங்கினா அழுவா, மூக்கால் அழுவா பமி. சும்மா பிரேக் போட்டு பார்த்தேன். ஓ ஸோ அடுத்ததான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஜிடிஏ 5ல வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் கார்ஸை டிரைவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி ஒரு வீடியோ இல்லைனா மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஜிடிஏ 5 பற்றி வரும். பமியை ஓட்ட மாட்டா, நான் ஓட்டுவேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக, ஓகேவா? இந்த க்ரூ 2 இந்த மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த கேம்ஸை பற்றி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமா? போதும். ஓகே, நம்ம இத்துடன் ஓட்டி ஓட்டி முதுகு வலிக்குதுடா. முதுகு வலிக்குதா? சூப்பரா ஓட்டினா இல்லையா? வேறு லெவலில் ஓட்டியிருக்கீங்க. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நாங்கள் இங்கேயே வச்சு முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எத்தனை பேருக்கு GTA 5னா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ பேருக்கு வளர்றதுக்கு ரொம்பவும் ஆசை, மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோ தான் வீடியோ, பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாடா பாபா, சி யூ. தமிழை கற்போம், தமிழை காப்போம். அதிகமா வந்துட்டு ஒரு வாரம் எடுத்தனால மறந்து மறந்து போகுது. ஓகே, டாடா.